வணக்கம். தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பொட்டுக்கடலையில் வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாங்க. அதுக்கு பொட்டுக்கடலை ஒரு கப் எடுத்துக்கலாம், ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கலாங்க. இது ரெண்டையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாங்க. நல்லா பொடியாக நைஸாக அரைக்கணுங்க. இப்போ நம்ம தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலையை போட்டுக்கலாங்க. பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பொட்டுக்கடலைக்கு ஒரு கப்பு பொட்டுக்கடலைக்கு ரெண்டு கப்பு பாலுங்க. ரெண்டு கப்பு பால் எடுத்து அதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கலருக்கு வந்து நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மஞ்சத்தூள் தான் யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணலங்க. நீங்கள் வந்து இந்த நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ண போகிறோங்க. இப்போ வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் கலக்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கை விடாமல் நல்லா கலக்கிட்டே இருங்க. கட்டி கட்டியாக வரும், கட்டி கட்டியாக ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமாக ஆயிடுங்க. அடுப்பில் வச்சு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப சத்தானதுங்க. பொட்டுக்கடலை உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. பாருங்கள் கட்டி கட்டி ஆகுது. இதை வந்து நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எல்லாம் கட்டியெல்லாம் கரைஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா திரண்டு வருங்க. கேஸ் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. மீடியம்க்கு லோவாகவே வைங்க. பாருங்கள் திரண்டு வர திரண்டு வர ஸ்டேஜ் ஆச்சு. இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. மொத்தம் 1/4 கப்பு நெய் வேணுங்க. 1 கப்புக்கு 1/4 கப் நெய். இப்போ 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த நெய்யெல்லாம் அதை இழுத்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ண நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நெய்யெல்லாம் பொட்டுக்கடலை மாவு இழுத்துருச்சுங்க. இப்போ அடுத்து பாருங்கள் எதுவுமே இல்லை. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. அதில் திரண்டு வருது பாருங்கள். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அப்புறமா நல்லா இதுவும் இந்த நெய்யும் நல்லா அப்சர்வ் ஆகி இழுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏலக்காய் தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மிச்சம் இருக்க நெய்யெல்லாம் ஊற்றிக்கலாங்க. பொட்டுக்கடலையில் பொட்டாசியம், மேக்னீஷியம், அயன், கால்சியம் எல்லாமே இருக்குங்க. அதனால் டெய்லி பொட்டுக்கடலை சாப்பிட்லாங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. பொட்டுக்கடலை தனியாக சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு டெய்லி சாப்பிட்லாங்க. சர்க்கரைக்கு பதிலில் நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி இது கூட ஆட் பண்ணி இந்த ஸ்வீட் செய்யலாங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நெய் தடவி அந்த பவுலில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பாருங்கள் நம்மளோட ஸ்வீட் எப்படி இருக்குதுன்னு. இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. கட் பண்ணியாச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, செமையாக இருக்குங்க பார்க்குறக்கு. அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் சமைச்சு பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஹெல்த்தியான பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட போகிறேங்க. வாங்க சாப்பிட்லாம். செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக சமைச்சு பார்த்து உங்கள் கமெண்டில் கீழே இருக்க
கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.